கத்தன் நல்லவன் அந்த காலை பொழுதில் அவங்களுக்கு சந்திப்பதில் பெருமகள் அடைகிறேன் கத்தன் நல்லவர் நன்மைகளின் தேவன் பாருங்கள் ஒரு வார்த்தையினால் எப்படியெல்லாம் எங்குகிறார்ன்றதை நம்ம பார்த்து வருகிறோம் ஏன்னா வார்த்தைன்றது ஒரு லீகல் லீகல்னால் சட்ட ரீதியான ஒன்று அதில் தான் பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு கோர்ட்டில் போனால் கூட ஒரு குற்றத்தை நிரூபிக்கணுன்னா கூட லீகல் வேணும் அப்படின்னா அந்த குற்றத்துக்காக என்ன தண்டனை என்பதை ஒரு புத்தகத்தில் எழுதி அந்த புத்தகத்தின் அடிப்படையில் அதுக்கு ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டுருக்கோம் இந்த செக்ஷன் அந்த செக்ஷன் அதை வச்சு பேசி தான் அந்த குற்றத்துக்கான தண்டனையோ காரியத்தை நம்மளால் வாங்கி தர முடியும் இல்லையா இப்போ நீங்கள் பாருங்கள் கத்தனுடைய வார்த்தை ஒரு லீகல் லீகல் சொன்னால் இப்போ வந்து நான் கற்றுக்கிட்ட போய் பேசும்போது சிலுவையில் நீங்கள் இதை செஞ்சுருக்கிறீங்கன்றதை நான் விசுவாசிக்கிறேன் அதன் அடிப்படையில் தான் இப்போ நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடியவராக இருக்கிறீன்றதை நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா பாருங்கள் சும்மா செஞ்சில்லை சிலுவன்றதே ஒரு லீகலுங்க அத்திரிப்பா அவங்களுக்கு ஏதோ வந்து நாலு பேர் ரோமரும் கிரேக்கரும் யூதர்களும் சேர்ந்து அப்படியே ஏசுவ சிலுவில் தொங்க விட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை 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 இது பரலோக லீகல் நிறைய பேர் எப்படி தெரியும் அது தேவனே திட்டமிட்டு தேவனே இதை எழுதி வச்சு தேவனே இதை ஒரு வகை வகுத்து இப்படி தான் இந்த சிலுவை மரணம் நடக்கணும்னு அதோட லீகல் ரைட்ஸ் ஆகினார் அதனாலதான் பிசேசால அதை மீறவே முடியல ஏன்னா அவன் என்ன ஏதோ சிலுவில் கோன்னுட்டா இயேசுவை சிறை பிடிச்சிட்ட நினச்சிட்டேன்னு நினச்சான் பாரு அது நடக்காது ஏன் நடக்காதுன்னா அது லீகல் அதே மாதிரிதான் வார்த்தை இப்போ வார்த்தை எப்படின்னா ஏதோ புத்தகத்தை பிரிண்ட் பண்ணி கையில் கொடுத்துட்டாரில்ல அது ஒரு லீகல் புக் அது இதை சட்ட பூர்வமான வகையில் அங்கீகரிக்க வேண்டிய ஒன்று இதை வந்து இதில் இருக்கிற வார்த்தைகள் பரலோகம் ஒரு நாளும் நிராகரிக்கவே முடியாது பிதாவாகிய தேவனோ குமாரனாகிய தேவனோ வரிசு தாவியானவரோ தேவ தூதர்களோ இந்த வார்த்தையை மீறி செயல்படவே முடியாது ஏன்னா இது லீகல் ஆக்கிட்டார் யார் லீகல் ஆக்கிறதுனால தேவனே ஆகினார் யாருக்கு மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவில் என்ன வந்துருச்சுன்னா வார்த்தை வந்துருச்சுங்க இப்போ இந்த லீகல் ரைட்ஸோடு தான் நீங்கள் போய் கத்தரிட்டு பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ அவருங்க எனக்கு அது நடுவில் ஒரு வார்த்தை இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க இப்போ நான் போய் ஒரு லேண்டை வந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம் இல்லை ஒரு லீஸுக்கு போடுறேன்னு வைங்க ஓனருக்கும் எனக்கும் நடுவில் என்ன அந்த லீஸ் இருக்கும் இப்போ நடுவில் ஒன்று நிக்குது என்னன்னா அந்த லீஸ் அக்ரிமெண்ட் இப்போ இந்த லீஸ் அக்ரிமெண்ட்ல என்ன இருக்குதோ அதன் அடிப்படையில் அந்த ப்ராப்பர்ட்டியை நான் வந்து சுதந்திரித்துக் கொள்ளலாம் இடியலாம் இல்ல கட்டணும் கட்டலாம் ஆனா எழுதி வச்சிருந்தா அதை மீறி நான் என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது அஞ்சு வருஷத்துக்கு அனுபவிக்கலாம்னா அனுபவம் மட்டும் வச்சுக்கலாம் மீண்டும் நான் அதை கொடுத்தா அந்த பணத்தை அவர் கொடுப்பாரு இந்த ப்ராப்பர்ட்டியை நான் அவருக்கு ஹேண்டில் பண்ணணும் இதான் வந்து லீஸ் அப்படின்றோம் இல்லையா இப்போ பாருங்க அவர் வார்த்தையை ஒரு லீகல் ஆகிட்டாரு அது சுகமோ செழிப்போ நன்மையோ வெற்றியோ உயர்வோ சமாதானோ எதுவாக இருந்தாலும் சரி நீ லீகலாக வந்து வாங்கிக்க வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இதில் வந்து எந்த விதமான தடையோ எந்த விதமான கொட்பாடோ கிடையாது ஏன்னா அது ஏற்கனவே ஆகிட்டாரு அதனால் தான் பாருங்க தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரை அவர் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அதே வார்த்தை சொல்லுவாங்க இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவில் எதுக்காக நிற்கிறார்னா அவர் வார்த்தையின் தேவன் அதனால தான் வார்த்தையில் நிற்கிறார் இப்போ குமார் நாங்கள் இருந்தால் கூட அவர் வார்த்தையா நடுவில் நிற்கிறார் இப்போ வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் போய் கர்த்தர்கிட்ட சரியா உங்களுக்கு உரியதை உங்களுடைய சுதந்திரத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் இதை எதிர்க்கிற சக்தி பிசாசுக்கோ மனிதர்களுக்கோ சூழ்நிலைகளுக்கோ கிடையவே கிடையாது அதை தடுக்கவும் முடியாது ஏன்னா அது லீகல் ரைட்ஸ் இல்லையா இப்போ புரியுதா உங்களுக்கு அதுதான் பாருங்கள் கிறிஸ்துவங்க எதுக்கு பைபிளை தூக்கின்னு சுற்றணும் எதுக்கு அதை வந்து சும்மாவா ஏதோ நானும் ஒரு பரிசுத்தவான்ற அடையாளத்துக்காகவா இல்லைங்க வேதம் வந்து நம்ம ஏன் இருக்குதுன்னா ஒரு அடையாளம் மாத்திரம் இல்லை அது லீகலான ஆசீர்வாதத்துக்கு கூறியது என்பதை நாம் உணர்ந்தபடியினால் வச்சிருக்கோம் தான் லீகலாக வாழுங்க, கர்த்தருடைய வார்த்தை ஒரு லீகல் அதன் அடிப்படையில் உங்களால் சுதந்தித்து கொள்ள முடியும் சந்தோஷமாக இருங்க மீண்டும் நாளை காலை